மசோதாக்களும் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் 13 மசோதாக்களும் சான்சலர் யார் என்கின்ற மசோதா 12 நீட் எக்ஸாம் சித்தா யூனிவர்சிட்டிக்கு வேண்டான்னு சொல்றாங்க. அது இதை தெளிவாக புரிந்து கொண்டால் நமக்கு புரியும், ஆளுநர் அவர்கள் தமிழக அரசனுடைய எந்த வேலையிலையும் இன்டர்ஃபியர் பண்ணல. இவங்க தான் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்லையும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மாநில அரசு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்றார். பெரம்பலூர்ல நடந்திருப்பது ஒரு வெட்கக்கேடான, நம் அனைவருமே தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று பெரம்பலூர்ல நடந்தேறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த குவாரி ஏறத்துக்கு போறார். பெரம்பலூர் குவாரி ஏறத்துக்கு இவர் போகும்போதே போகக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இவர் ரெண்டு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போறாங்க. போன பின்பு திமுக காரங்க, லோக்கல் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய திமுக காரங்க ஒரு பெரிய கும்பலா உள்ள பூந்து ஏறத்தை நிறுத்தி நம்முடைய கட்சி சகோதரர் அடிச்சு சம்பந்தமான ஒரு பெரிய ட்வீட் இன்னைக்கு போட்டிருக்காங்கன்னா நண்பர்கள் அதை பார்க்கணும், அறிக்கையா கொடுத்துருக்கேன். நம்முடைய கட்சி நண்பரை அடித்து உதைத்து அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சு அதன் பிறகு காவல்துறை உள்ள வரும்போது காவல்துறை மீதும் இவர் கலாட்டம் நடத்தி அதன் பிறகு மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகளை உள்ள விடாம அந்த டெண்டரை நடத்தக்கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக சமீப காலமாக அவருடைய அஸ்திரம் என்ன அப்படின்னா பொது வெளியில அவர்களுடைய அராஜகத்தை காட்டுறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு அந்த கொடிக்கம்ப இஷ்யூல பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 5 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நேற்று கோர்ட்ல போய் ஆஜர்படுத்தும் பொழுது திமுக வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்லாம் மொத்தமா வந்து கேட்கறாங்க 5 நாள் கஸ்டடி வேணும். எதுக்கு 5 நாள்னா இந்த கொடிக்கம்பத்துக்காக இவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 5 நாள் வேணும். மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணி 1 நாள் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. திரும்ப அமர் பிரசாத் ரெட்டி மேல வேற ஏதாச்சும் கேஸ் எல்லாம் போட முடியுமான்னு தமிழ்நாடெல்லாம் தொலைட்டு இருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேனாங்கன்னா, எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பழிவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல இதே போலதான் நடந்தது. மம்தா பானர்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பழிவாங்க ஆரம்பித்து 18 எம்பிக்கள் வரை கொண்டு போய் நிறுத்தினாங்க. தமிழகத்துல 2024 இது நடக்கத்தான் போகுது. ஆனா நேற்று பெரம்பலூர்ல நடந்திருப்பது நம்மால் முற்றிலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நான் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கேன், சம்பந்தப்பட்ட நபர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புல திமுக இருந்தாலும் கைது செய்யவில்லை என்றால் நாளை மறுநாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் ஆர்ப்பாட்டம் கவர்மெண்ட் ஆபீஸை கிரவ் பண்றதுல இருந்து பெரம்பலூர் நடக்கும், தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீ கைது பண்ணா கூட, தவறா கைது பண்ணா கூட பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீ ஒரு தவறு பண்றேன், நான் அந்த தவறு பண்ண போனா அப்புறம் உங்களுடைய அரசியலை மாத்தணும்னு தான் பிஜேபி வருது. அப்புறம் பிஜேபி நண்பர்கள் கேட்பீங்க நீங்கள் அவங்களும் ஒண்ணுதாங்க. நாங்களும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறைக்கு தெரியும், வீடியோ இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு. இன்னைக்கு எல்லா நண்பர்களுமே பேப்பர்ல பெரிய செய்தியா போட்டிருக்கீங்க, டிவியில காண்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் கைது செய்யவில்லை என்றால் நாளை மறுநாள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க போது, அதன் பிறகு சட்டம் ஒழுங்கை பத்தி திமுக எங்களிடம் பேச மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் சகோதர சகோதரிகள். பட் அவங்க பண்ணியிருப்பது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அப்பாவி மனிதரை டெண்டர் எடுக்க போறவரை உள்ள வச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்கிறாங்க. வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். திமுக எங்களை அதை நோக்கி தள்ள மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். இந்த நேரத்தில் பாஜக நிர்வாகிகள் கண்காணிக்க குழு ஒன்று வந்திருக்காங்க. ஆமாங்க, நான் என்ன நம்ம யாத்திரையில் இருந்தோம். குழுவுக்கு வந்து நான் சென்னையிலிருந்து வரும்போது நம்முடைய தலைவர்கள்லாம் சந்திக்க சொல்லிவிட்டு வந்திருந்தேன். தொலைபேசியில் பேசினேன், அவங்க கவர்னரை சந்திச்சிருக்கிறாங்க. நானும் டிவியில் பார்த்தேன். போகும்போது எனக்கு பேசுகிறாங்க ஃபோனில். அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்து ப்ரீஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்கண்ணா. அந்த மாதிரி ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணும்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னு. கைக்கு வந்த பிறகு உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் என் மக்கள் யாத்திரை அரவுர்ஜி மட்டும் மிஸ் ஆயிருக்கு, என்ன சிறப்பு அண்ணா? இல்லைங்கண்ணா, சில தொகுதிகள் வந்துங்கன்னா மத்திய அமைச்சர்கள் வர சொல்லி நம்ம சில தொகுதிகளுக்கு அழைச்சிருக்கோம். அதே போல் அரவக்குறிச்சிக்கு மத்திய அமைச்சர் அழைச்சிருக்கோம். சங்கரன் கோவில், சிங்காநல்லூர், இது வரைக்கும் ஒரு 5 தொகுதி நம்ம இடையில ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோங்கண்ணா. முதலே கேட்டிருக்கோம், போகும்போதே நடத்தணும் என்கின்ற ஆசை. தேதி கொடுத்த மத்திய அமைச்சர் அந்த தேதியில் அவங்க வந்து அவைலபிள் இல்லை, வேற தேதிக்கு மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம யாருக்கு தேதி கொடுத்தோமோ, எந்த அமைச்சர் வரணும் ஒப்புக்கொண்டார்களோ அவர்களே வருவதற்காக இதுவரை நடந்த யாத்திரையில 6 தொகுதிகள் ஒத்தி வச்சிருக்கோங்கண்ணா. இது எல்லாமே டிசம்பர் ஜனவரியில இது எல்லாமே பண்ணுவோம். மாநாடு இருக்கும், அங்க வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கும். நம்முடைய மூத்த அமைச்சர்கள் அந்த தொகுதிக்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா இந்த தொகுதிகள் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதிகள். தண்ணி பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கும், ஒரு இடத்துல பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கும். அதுபோல் இதுவரைக்கும் 6 தொகுதிகள், உதாரணத்துக்கு என்ன மதுரை நடக்காம இருக்கு, அதுக்கு வந்து நம்முடைய மருத்துவ அமைச்சர் மன்சுக் மாண்டவி அவர்கள் மதுரை மாநகருக்கு வரணும், மாநகரில் ஒரு தொகுதி ஸ்கிப்பா இருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க தொடர்ந்து பிஸியா இருக்காங்க, 2 டேட் கொடுத்து தள்ளி போயிருக்கு.
ஸோ மேடம் அவங்களுடைய டேட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். கண்டினியூஸாக அவங்க என்கேஜாக இருக்காங்க அந்த G20 ஃபாலோ அப்பு. சமீபத்தில் மொரோக்கோலாம் போயிருந்தாங்க, வாஷிங்டன் போயிருந்தாங்க. ஸோ அதனால் காரணம் என்னென்னா, மூத்த அமைச்சர்கள் வருவதற்காக இந்த தொகுதிகள் கரூரியாக மாற்றி வச்சோம்னாங்கன்னா அவசர அழைப்பு. நாளானைக்கு கொழும்புல வந்து நம்முடைய மலையக தமிழர்களுக்கு நான் இங்கிருந்து கிளம்பி போய் 200 வருஷம் ஆச்சு. அதை இலங்கை அரசு ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. அதனால் இலங்கை அரசனுடைய அழைப்புதலின் பேரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் இலங்கை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் 2ஆம் தேதி 3ஆம் தேதி இலங்கையில் இருக்கணுங்கண்ணா. 1ஆம் தேதி கிளம்பி போயிட்டு கரூர்லாம் திரும்ப 3ஆம் தேதி நம்ம வந்து சாயந்தரம் வச்சுருக்கோம். இலங்கையிலேருந்து அப்படியே நேரம் இங்கே வந்து கரூரில் ஆரம்பிக்கணும். அதான் காரணம், வேறு எது காரணம் இல்லை. நம்ம காவிரி ஒழுங்காற்று குழு ஆணையை வந்து இப்போ 2000 கனடி விட அதை டெப்டி மினிஸ்டர் சிவகுமார் தண்ணி விட முடியும். குருவை வந்து ஃபாலோ பண்ணி பெரிய பிரச்சனை பிஜேபி தான் அங்க தடுக்குதுன்றாங்க. பிஜேபி ஆட்சிக்கு எதிராகவே நம்ம போராட்டம் பண்ணவங்க. கர்நாடகாவில் பிஜேபி வந்து அரசில் இருக்கும் பொழுதே, நான் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த நேரத்தில் நான் நினைவூட்டுகிறேன், பிஜேபி அங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது, பிஜேபிக்கு முதலமைச்சர் இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. என்னுடைய தலைமையில் நானே போய் ஒரு நாள் முழுசாக இருந்தேங்கண்ணா. அதனால் நம்ம அதை பற்றிலாம் பயப்பட போகிறது இல்லைங்கண்ணா. நமக்கு தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டணும், விவசாயிகள் பக்கம் நிற்கணும். போன முறை தஞ்சாவூரில் நாம் உண்ணாவிரதம் வச்சு விவசாய சங்கங்கள் நம்மளோட வந்தாங்க 15 நாட்களுக்கு முன்பு. அன்னைக்கு கர்நாடகாவுக்கு இறங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்கேன், நான் ஒத்துக்கிட்டு நான் தண்ணி திறக்கிறேன்னு சொல்லிட்டு விவசாய தலைவர்கள் சொன்னாங்க, இதற்காக நாம் இதை ஒத்தி வைக்கிறோம், மறுபடியும் அவர்கள் கை வைக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கை சேர வேண்டும் என்று. அதனால் இதையுமே நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து கர்நாடக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தண்ணியை திறந்து விடுற மாதிரி ஒரு 2 நாள் விடுறாங்க. இது ட்ராமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் போயிட்டீங்கன்னா 2 நாளைக்கு தண்ணி வரும். அப்புறம் அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் புது ஆர்டர் வரும். அந்த புது ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் ஒரு வாரம் ட்ராமா பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. மறுபடியும் டெல்டா பகுதியில், ஏன்னா நம்ம யாத்திரை எடுத்து டெல்டா பகுதிக்குள்ளே போகிறதுக்கு, இதில் நானே பொதுவாக இதில் பங்கேற்று அமர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனால் நாங்கள் இறங்கி உட்கார போகிறோம். அதே போல் வெறும் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் என்பதை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை ஒருங்கிணைந்து வேற மாதிரி போராட்டம் யோசிச்சுட்டு இருக்கோங்கன்னா, ஏன்னா அதுக்கு வந்து நிரந்தர தீர்வு கொண்டு வரணும். தொடர்ந்து வந்து இவங்க இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை இதுவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசலாம், ஒரு வார்த்தை பேசலாம். ஆனால் எந்த கதவு போய் தட்டணுமோ அந்த கதவை தட்டினா தான் நமக்கு நியாயம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நேற்று பார்த்துருங்க பாருங்கள், ஷெகாவத் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கர்நாடக அரசு ஷெகாவத் மந்திரி மத்திய மந்திரி மேலே சொல்கிறாங்க, மேகதாத்து கட்டவிடாத காரணம் மத்திய பிஜேபி. ஷெகாவத் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம், மேகதாத்து கட்டணும்னு நீங்கள் சொன்னீங்க, மற்ற மாநிலங்கள் எதுவுமே ஒத்துக்கலை, நாம காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் அந்த ரெசல்யூஷனை வச்சோம், தமிழ்நாடு ஒத்துக்கல, கேரளா ஒத்துக்காத போது மத்திய அரசு எப்படி உங்களை சப்போர்ட் பண்ண முடியும், அதனால் நாங்கள் சப்போர்ட் பண்ணலன்னு தெளிவாக ஒரு அறிக்கை நேற்று கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்காங்க, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் இருக்காங்க. அதனால தான் மேகதாத்து அணை கட்டுவதற்கு எதிராக நம்மளாம் இருக்கிறோம், அதான் சரியான ஒரு நடவடிக்கை என்று மத்திய அரசனுடைய முழு சப்போர்ட் நமக்கு இருக்கு. அதே போல் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கன்னா மறுபடியும் தொடர் போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கத்தான் போகுது. ஆனால் முதலமைச்சர் மௌனம் காட்பது எதுக்கு எனக்கு புரியல. யாராருக்கோ லெட்டர் எழுதுறாரு, ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுறாரு, பிரைம் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவங்கிறார். அவர் பேச வேண்டியது போய் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அவர்களை, சித்தராமையா அவர்களை, ராகுல் காந்திக்கு ஒரு ஃபோனை போட்டு மூணு பேர் உட்காந்து, அண்ணே உங்க தண்ணி எக்ஸ்ட்ரா நாங்கள் கேட்கல, வரவேண்டிய தண்ணியை கேட்கறோம், எக்ஸ்ட்ரா ஒரு டிராப் நாங்கள் கேட்கலையே, இவர்களுக்குள்ள பேசி முடிவெடுக்க வேண்டியது. சம்பந்தமே இல்லாமல் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த தேங்காயை உருட்டுற மாதிரி உருட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த தேங்காய் எந்த பக்கம் போகுது நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சார், தொடர்ந்து இதே பிரச்சனையில சரிங்கண்ணா, காவிரி ஆணையம் பல முறை தீர்ப்பு கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிட்டே அந்த மாதிரி செயல்படுத்தாம மறுக்கிறாங்க. இப்போ காவிரி ஆணையம் வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட ஆணையம் தான், அதுக்கான பவர் முழு பவரும் கொடுத்து தண்ணியை திறக்கணும்னா அவங்க தண்ணியை திறக்கலன்னா இவங்க போய் திறக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு ஒரு அதிகாரம் அந்த அமைப்புக்கு கொடுக்கணும்னு நீங்க மத்திய அரசை வலியுறுத்தீங்களா? அண்ணா, மத்திய அரசை பொறுத்தவரை அண்ணா உங்களுக்கு தெரியும், இந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து உருவாக்கியது மத்திய அரசு. சுப்ரீம் கோர்ட்ல இன்ட்ரீமா உருவாக்கினாங்க, இடையில உருவாக்கினாங்க, கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆனா அது வந்து பொலிட்டிக்கல் வில், அது வரைக்கும் யாரும் அதை கையிலே எடுக்கல. 100 ஆண்டுகளுக்கு மேல இந்த காவிரி பிரச்சனை யாரும் தொடவே இல்லை. இது 2019 தைரியமா தொட்டு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கி அதற்கு ஒரு லீகல் பைண்டிங் அந்தஸ்து கொடுத்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 90, 95, 2000 என்ன மோசமா இருந்தது, பல மடங்கு மோசமா இருந்துச்சு. இப்படாச்சும் காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தீர்ப்பு கொடுக்குறாங்க, அப்போ தீர்ப்பு கொடுக்குற கூட இன்றியமாக ஒரு டீமை நம்ம போடுவோம். அதனால் இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 2 மாநிலங்கள் இந்தியாவில் மாநிலங்கள் சார்ந்த எல்லாம் ஒன்றா இருந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டம் நடக்குது, எல்லாரும் ஒன்றா இணைந்து ஒரு நாட்டில் இருக்கிறோம். அதில் வந்து மத்திய அரசுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. தமிழ்நாட்டு அன்பார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆறுகளும் தமிழகத்திற்கு ஒரு நிலைமையில் இருக்கும், நம்ம ஆறுகள் வெளியே போகலை. நம்ம வந்து எல்லா ஆறுகளிலிருந்து வரக்கூடிய தண்ணி கேரளா ஒரு பக்கம், தமிழகம் ஒரு பக்கம்,
முல்லை பெரியார் இஷ்யூ, செம்பகவல்லி டேம் இஷ்யூ, வரிசையா சொல்லிட்டே வர பாருங்க, காவேரி இஷ்யூ, எல்லாத்துலயும் கூட நமக்கு வந்து நிச்சயமா அநியாயம் நடந்திருக்கு. முல்லை பெரியார் செம்பகவல்லியை பொறுத்தவரை கேரள அரசு அநியாயம் பண்ணியிருக்காங்க. சிறுவாணிக்கு பணியாயம் நடக்க போகுது, 5 வருஷத்துல நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப குறுக்கு ஒரு டேம கட்டி விட்டாங்க, 5 வருஷம் கழிச்சு பிரச்சனை வரும்போது நம்ம கொந்தளிப்போம். இப்ப நம்ம பேசி பேசினாலும் யாரும் பேசவும் மாட்டாங்க அரசியல்வாதிகள். அதே போல காவேரி இப்ப நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்குது. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஒரு டெஸ்ட் தான். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்குது. சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு நம்ம போய் சொல்லியிருக்கோம், இங்க பாருங்க தீர்ப்பு கொடுத்து உங்க ஃபாலோ பண்ணாம இருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நானும் உங்களை போல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்து, உறுதியான நடவடிக்கை எடுத்து ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை முடிச்சு விடணும். இதுதாங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இட்ஸ் பைண்டிங். நீங்க அப்படி நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு ஆட்சி இருக்குதுன்னு கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருந்தா தானே பயப்படுவாங்க. ஒரு மத்திய அரசு, மத்திய அரசு கூட விட்டுருங்க, கட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், நீங்க அதை மத்திய அரசு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. அதனால நான் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இண்டிபெண்டன்ட் பாடி, அந்த பாடி கொடுத்த தீர்ப்பை ஏத்துக்கல, நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கும். இந்த மாதிரி கர்நாடகா அரசு இதற்கு நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் 10,000 பேசிட்டன, எதிர்கட்சி ஒண்ணு பேசும், ஜேடிஎஸ் இருக்காங்க அவங்க ஒண்ணு பேசும், அதை பத்தி. பட் ஆட்சின்னு வந்துட்டா கட்சிகளை பத்தி பேச முடியாது. ஆட்சின்னு வந்துட்டா எது நியாயமோ தர்மமோ அதுதான் பண்ணணும். அதையும் சரியா பண்ணாம இருக்கிறாங்க, பண்ணுவார்கள் என்று நம்புவோம். அதான் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கேன், 356 சொல்லீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பால் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க வயலேட் பண்றீங்கன்னா டஸ் இட் மீன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு அரசு செயல்படுதா அப்படிங்கிற கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிட்டாங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பயம் வந்துடும். தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காம இருக்கிறதுக்கு பிஜேபி பின்புறத்துல ஒரு சக்தியை வந்து ஏற்படுத்திருக்கு, அதனாலதான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் என்ன சொல்றாங்க? பொதுவா நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மணீஷ் சிசோடியா அவருடைய ஜாமீன் மனுக்கு சுப்ரீம் கோர்ட் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். அடுத்த 3 மாதத்திற்கு பெயில் இல்லை. சிமிலர் கேஸுக்கான லிக்கர் ஸ்கேம் அது. 6 மாதத்துக்குள்ள ட்ரையலை முடிக்கணும், 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துக்குள்ள. அப்படி 3 மாசத்துக்கு ட்ரையல் ஸ்லோவாக போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பெயிலுக்கு வாங்க அப்படின்னு மணீஷ் சிசோடியாக்கு சொல்லி பெயில் கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிரைமஃபேசியா மணீஷ் சிசோடியா அவர் மேலே எவிடன்ஸ் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி கேஸுக்கு வருவோம். செந்தில் பாலாஜி கேஸுக்கு பெயில் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன காரணங்களை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன். குறிப்பா கரூர்ல நாம இருக்கோம், இதை நீங்க பதிவு செய்யணும். இதற்கு முன்பு பெயில் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏன் பெயில் கொடுக்கலன்னு ஹைகோர்ட் நீதிபதி ஜட்மெண்ட் எழுதுறார். காரணங்கள் சொல்றார். முதல் காரணம், இன்னும் அமைச்சராக இருக்கின்றார், அப்படின்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. வெளியே வந்தாருன்னா விட்னஸ் த்ரெட்டன் பண்ணலாம், விட்னஸ் காணாம போக வைக்கலாம், இல்லாம பண்ணலாம், பவர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இரண்டாவது, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி திரு அசோக் அவர்கள் 3 மாசமா அப்சார்டிங் அக்யூஸ்ட். இது ஆச்சரியமா இருக்கு அவர் சொல்றது. ஜட்ஜ் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அவருடைய தம்பி அப்சாண்டிங் அக்யூஸ்ட், காவல்துறை என்ன பண்ணு? தம்பியே பிடிக்க முடியாத காவல்துறை, அண்ணன் வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விட்னஸ் த்ரெட்டன் பண்ண என்ன நியாயம் கிடைக்கும்? மூன்றாவது காரணம், கரூருக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்த பொழுது அவர்களையே அடித்தார்கள் தொண்டர்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த காரணத்திற்கும் நான் ஜாமீன் கொடுக்க எனக்கு வந்து வழி தெரியல. ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இவர்கள் சாட்சிகளை கலைப்பார்கள். இது ஜட்ஜ்மெண்ட்ல நீதிபதி எழுதுனதை உங்களுக்கு சாராம்சத்தை சொல்றேங்க. நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சி வந்துச்சு மணீஷ் சிசோடியாவை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணி நம்ம அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அப்படி சொல்லலையே. பிரைமரி இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, பாப்போம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை, ஊழலுக்கு எதிரி, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவர்களுக்கு நாங்கள் எதிரி. என்னை கட்சி நண்பர்கள் வந்து கிராம பகுதிக்கு அழைத்து வந்து உதவி செய்யறோம் எனக்கு ரொம்ப ஒரு மனசளவுல சந்தோஷம். கனகராஜ் இழந்திருந்தாலும் கூட இது போன்ற கட்சிகள் வேலை செய்யணும், மக்கள் அப்பதான் வருவாங்க. அரசியல் ஒரு பக்கம், கட்சி வந்து எப்ப புது சேவை செய்யறாங்க மக்களுக்கு சாதாரண வேலைகள்லாம் விழுந்தடிச்சு போய் கிராமத்துல செய்யறாங்கன்னா கட்சி தானா வளர்ந்துரும். இன்னைக்கு பிஜேபி அதை செய்து கொண்டிருக்கிறது. 2024 நேற்று நான் சவுத்துல தேவர் ஜெயந்திலேயே பார்த்தேங்க, நான் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு நேற்று இருந்ததுன்னு போகும்பொழுது தெரிஞ்சது. சவுத்து மட்டும் இல்ல, கொங்கு மட்டும் இல்ல, எல்லா பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுச்சி இருக்கு. மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். கூட்டணியை பத்தி எப்பவுமே உங்களுக்கு தெரியும், என்டிஏவை பொறுத்த வரைக்கும் கன்வீனர் இருக்காங்க தேசிய தலைவர் நட்டா அவர்கள். கட்சிகள் ஒரு கட்சி வர்றாங்க, கட்சி போறாங்க, 25 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒன்றும் புதுசு இல்லை, நமக்கு ஒரு பெரிய ஆலமரமாக என்டிஏ வளர்ந்துருக்கு.
இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு மாநில தலைவராக கட்சியை வலிமைப்படுத்திக்கிட்டே போ, கூட்டணிக்கான நேரமும் கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் வர்றாங்கன்னு பேச வேண்டிய நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவார்கள். இன்னொரு விஷயம், அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி, நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எடப்பாடிக்குன்னு சொல்லி ஒரு கேள்விக்கு சிரிச்சு ஹெண்டில் பண்ணதாகவும், அவர் வந்து ஐபிஎஸ் வந்து நீங்க மாநில தலைவராக வந்திருக்காரு, ஏற்கனவே ஐக்கிய குஜராத் தேவகவுடா வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, இதெல்லாம் நடக்கும். புன்னகை மட்டும்தான் அவங்களுக்கு விட்டதுன்னா, என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, பிரதமர் சில பேர் இந்தியாவில் இருந்திருக்காங்க, வேலையெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை பத்தி நான் பேசுறேன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு கம்பேரபிளா யாரும் இல்லைங்க. நரேந்திர மோடி அவர்களோட யாரையும் நான் கம்பேர் பண்ண விரும்பல, கம்பேர் பண்ண முடியாது. நீங்க யாரை கம்பேர் பண்ணாலும் நான் சிரிக்கத்தான் போறேன். அவருடைய வேலை, அவருடைய மாண்பு, அவருடைய தைரியம், அவருடைய எண்ணம், அவருடைய தேசிய சிந்தனை, அவருடைய உழைப்பு, அது இருக்கிற மாதிரி ஒருத்தர் நீங்க கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துங்க, அப்ப நான் சிரிக்காம பதில் சொல்றேன்.